தமிழகம் முழுவதும் 50,000 மையங்களில் இன்று மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரை 18 சிறப்பு முகாம்கள் மூலம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெறவில்லை. இந்நிலையில் இன்று 19வது மெகா தடுப்பூசி முகாம் காலை 7 மணிக்கு தொடங்கியது. தொடர்ந்து மாலை 6 மணி வரை இந்த முகாம் நடைபெறும். சென்னையில் 1,600 இடங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் 50,000 மையங்களில் இந்த முகாம் நடைபெற்று வருகிறது. சென்னை IIT வளாகத்தில் தடுப்பூசி முகாமை மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் வாரந்தோறும் தடுப்பூசி முகாம் நடைபெறுவதாக அவர் கூறினார். பூஸ்டர் தடுப்பூசி செலுத்த தகுதியுடையவர்கள் இந்த முகாம்களில் பங்கேற்று அவர்களுக்கான தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம் என்று தெரிவித்த அவர், மாநிலத்தில் சுமார் 5,55,000 பேர் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்த தகுதியுடையவர்கள் என்றார். தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகம் உள்ளதாலேயே 2வது அலையை போன்று தற்போதைய பாதிப்பில் ஆக்ஸிஜன் தேவைப்படவில்லை. எனினும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினாா்.